அலுவலர் மோகன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ் சொல்லுங்க, திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக அலுவலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், இதற்கு என்ன காரணம், அந்த அலுவலர் யார், கூடுதல் விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. நேற்று காலையில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் தொடர்பாகவும், அங்கு குறிப்பாக நடத்துனர், ஓட்டுநர் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை தொடர்பாகவும் செய்திகளை வந்து வெளியிட்டிருந்தோம். அப்போது வந்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்ற பிறகு மீண்டும் இதே அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகத்திலிருந்து நேரடியாக அதிகாரிகள் அவர்கள் வீட்டில் சென்று மீண்டும் பணிகளுக்கு பணி செய்யுமாறு அவர்களை வற்புறுத்தி வருவதாகவும், ஆகவே ஓய்வு பெற்றவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக அந்த செய்தியும் வந்து வெளியிட்டிருந்தோம். மேலும் நம்ம நேரடியாக அங்கே கள ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்குள்ள நகர பேருந்து என்பது கிட்டத்தட்ட அம்பாசம்பத்திரத்துக்கு இயக்கப்பட்டு வந்ததை நாம் நேரடியாகவே அந்த கள ஆய்வில் வந்து நம் செய்தியை வந்து வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக வந்து மாநகர பேருந்துகளை வந்து 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டும்தான் இயக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக உள்ளது. அந்த விதிமுறைகளுக்கு மீறி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதை நாம் நேரடியாக அந்த காட்சியில் தெரிவித்த உடனேயே இந்த விஷயம் தொடர்பாக அவரிடம் இன்று காலை என்பது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் விசாரணையில் வந்து நகர பேருந்துகள் புறநகர பகுதிக்கு அனுப்பக்கூடாது என்பது ஒரு தமிழக அரசு விதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், குறிப்பாக அங்குள்ள பயணிகளுக்கு ஏற்றவாறு அந்த சீட் அமைப்பும் வடிவமைப்பு கிட்டத்தட்ட வந்து 50 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்றால் 1.5 மணி நேரம் ஆகும் என்பதால் அவர்களுக்கான சீட்டு இதுக்கும் அவர் அமரக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை. எவ்வாறு இந்த பேருந்து என்பது இயக்கப்பட்டது என்பது தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுள்ளன. இதில் அவர்கள் சரியான அந்த பதில் அளிக்காத சூழ்நிலையும், நேரடியாகவே நாம் கள ஆய்வில் இருந்து அந்த செய்தியை ஒளிபரப்பியதன் தொடர்பாக அவர் உடனடியாக நெல்லை மண்டல நிர்வாக அலுவலர் மோகன் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த ஆணை என்பது சற்று முன்தான் வந்து வந்துள்ளது. அதே போல சென்னையில் இருந்து நெல்லைக்கு மகேந்திரன் என்பவர் வந்து திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக மண்டல இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக தான் இந்த மாதிரியான ஒரு அதிகாரி மீது தமிழக அரசு விசாரணை நடத்தி ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போல அரசு போக்குவரத்து கழகங்களின் நகர பேருந்துகளை புறநகர பகுதியில் இயக்காத வனமாக பல்வேறு கோரிக்கைகளும் அங்கு அரசு வந்து இப்போ புதிதாக பொறுப்பேற்க உள்ள நிர்வாக அலுவலரிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. உமா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.